கத்துவோண்டா. பயங்கரமா இருக்கும். பசங்களோட வந்தா கும்பலா போயிட்டு அந்த இடத்துல ஸ்டாண்ட் அப்படியே ஒரு 10 நிமிஷம் நின்றுங்க. நீங்க இந்த ஊரே வேணா? இந்த ஊர்ல இல்ல, நாங்க சென்னையில இருந்து ரெகுலரா வருஷத்துக்கு வந்துருவோம். சென்னையில இருந்து வரீங்களா? அஜா, நாங்க ரைடர்ஸ் ஒரு 150 பேர் வந்திருக்கோம். 150 பேர் வந்திருக்கோம். பாதி பேர் அங்க இருக்கானுங்க, வர மாட்டேன்ட்டானுங்க. நாங்க மட்டும் வந்திருக்கோம். சரி, உங்களுக்கு ஃபர்ஸ்ட் டைம் வந்த மாதிரியே எல்லாமே வச்சிருக்கோம். கான்டினென்ட், இமாலயன், டாமினர். வரப்ப நாங்க அந்த கேங் நம்ம தான் கன்சிடர் பண்ணிட்டு இருக்கோம். சரி, ஆமா. முன்னாடியே அது வந்து நமக்கு ஆபத்துதான் இருக்காதுங்க. அதே மாதிரி நீ நல்லா கவனிங்க, கீழே விட்டுருவான், இப்படியே தட்டிட்டே இருப்பான். நாலு விரல எப்படி இருந்தானா அது காடு கொடுக்கும். நாலு விரல பார்த்தேன், நாலு விரல இப்படி பண்ற வரைக்கும் கிளி தூக்கவே தூக்காது காடு. எக்ஸ்பீரியன்ஸ் பயங்கர எக்ஸ்பீரியன்ஸ். இல்ல, ஒரு சின்ன பசங்களுக்கு என்னென்ன சொல்றதுன்னு புரிஞ்சு வச்சுக்குவாங்க முன்னாடியே. அது இவங்கெல்லாம் அப்படிதான் அப்படின்ற மாதிரி. இவங்க கல்யாணி ஒரு குழந்தை இருக்க மாதிரி எல்லாரும் அவ்வளோதானே, இப்போ பேசுங்கண்ணே. உங்கள் எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருந்துச்சு? நல்லா இருக்கு. பொதுமக்கள்லாம் நிறைய பேர் வராங்க. உங்களுக்கு ஃபஸ்ட் டைம் செகண்ட் டைம்? இது ஃபஸ்ட் டைம் தான். நாங்கள் ஃபஸ்ட் டைம் என்ஜாய் பண்ணீங்க? ஆ, நல்லா என்ஜாய் பண்ணோம். தண்ணி ரொம்ப ஜில்லாக இருக்கு, அதனால ஊற்ற முடியல. தண்ணி வந்து கிளம்புறோம். இது தண்ணி வந்து ஜில்லுன்னு இருந்தாலும் வந்துட்டு கிளைமேட்லாம் உங்களுக்கு எப்படி இருந்துச்சு? கிளைமேட்லாம் சூப்பராக இருக்கு ப்ரோ. நீங்கள் வாங்க ப்ரோ, அப்படியே வாங்க வாங்க வாங்க. தம்பிதான் சளி பிடிச்சதுனால தண்ணி ஊத்தலாம். ஓகேங்க, இந்த கொல்லிமலைல வந்து எப்படி இருந்தது உங்களுக்கு இந்த இதெல்லாம்? நல்லா இருந்துச்சு. நாமக்கல் தான் வந்து பாத்தீங்கன்னா. நாமக்கல் தான் அடிக்கடி இங்க வந்துட்டு போவீங்க? இன்னைக்கு ஃபேமிலியோட வந்து கோயிலுக்கு போயிருந்தோம். ஓகே ஓகேங்க. இன்னைக்கு சரி வரலான்னு சொல்லுவாங்க. ஓகேங்க, நல்லா இருந்தா? நல்லா இருந்துச்சு. ஓகே சரி ஓகே. அக்கா பிரீத்தி ஜெர்னிங்கிறது சப்ளை கூப்பிடுங்க.
இது எத்தனை தடி வந்திருக்கீங்க இங்க? நான் ஒரு 5 தடி மாதிரி வந்திருக்கேன். என்ஜாய் பண்றதுக்குனே வருவீங்க? ஆமா. சமைங்க. வண்டி பைக் பைக் தான். பைக் தான். ஃப்ரெண்ட்ஸோட செட் ஆகற. சூப்பர்ங்க. ஓகேங்க. ஒரு ஹாய் சொல்லுங்க. பின்னாடி வீடியோ. ஹாய். ஓகேங்க. நம்ம கரெக்ட் சப்ஸ்கிரைப் பண்ண சொல்லுங்கனே. அதெல்லாம் அப்புறம் பண்ணிக்குவாங்க. ஏய் இங்க பாருங்க ப்ரோலாம் வராங்க. அடுத்து வாட்டர். ஏய் நீங்க சூப் குடிச்சிங்களா இல்லையா? இன்னமா குடிக்கிறீங்க? ஒரு இன்ட்ரி கொடுத்துட்டுமாங்கனா. ஹாய் ஹாய். ப்ரோ நீங்கள் சுற்றி பார்த்தீங்களா இடம்லாம் எப்படி இருந்தது? சூப்பராக இருக்குது. நீங்கள் லாக் எடுக்கிறீங்களா? ஆமாம் ப்ரோ. சூப்பர் சூப்பர் ப்ரோ. நல்லா எடுத்து பண்ணுங்க. நல்லா இருந்துச்சு. ஃபால்ஸ் நல்லா இருந்துச்சு. எந்த இது பண்ணுங்க. ஓகே ப்ரோ. தேங்க்யூ ப்ரோ. நீ ஃபால்ஸுக்கு போகலாம். நான் வாங்க. நிறைய பேர் வராங்க, அவங்கள்ட்ட கேட்டு பார்ப்போம் என்ன மாதிரி ரியாக்ஷன் பண்றாங்க அப்படின்ட்டு. ஆனா பரவாயில்ல, ஜாலியா இருக்காங்க. ஆனா இந்த வயசுலயும் வந்து சுத்தி பாக்கறது வந்து நிறைய பேர் வந்துட்டு தான் இருக்காங்க. இன்னமும் கொல்லிமலைக்கு வந்து வந்தாலே போரே அடிக்காது, அந்த அளவுக்கு தான் போயிட்டு இருக்கு. வருவீங்க எப்ப வந்தாலும் ஃபர்ஸ்ட் டைம் வர மாதிரி இருக்கு. கோழி கோழி கொண்டுட்டு வரோம். கோழி கொண்டு வந்து இங்க சாப்பிட்டு அப்படியே இங்க வந்துட்டு சரக்கு அடிச்சிட்டு அப்படியே வேற லெவல். அரே நே நே தாத்தா 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 கூப்பிடு தாத்தா கூப்பிடு. ரெண்டு பேரும் ஒரே ஐயா இல்ல ஐயா 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 நீங்க எத்தனை டைம் வந்திருக்கீங்க? இது ஃபர்ஸ்ட் ஃபர்ஸ்ட் டைம். எப்படி இருந்துச்சு? சூப்பராக இருந்தது. எல்லா இடமும் சுற்றி பார்த்துட்டிங்களா? எல்லா இடத்தையும் சுற்றி பார்த்தீங்களா? அங்கே மூணு அங்கே ஒரு இடம் இந்த படகு படகு இல்லை. அப்புறம் வந்து ஆத்தோரத்துல சமைச்சு சாப்பிட்டு என்ஜாய் பண்ணிட்டு அதுக்கப்புறம் இங்க வந்து குளிச்சுட்டு வீட்டுக்கு கிளம்பிட்டாங்கன்னு நினைக்கிறேன். ஓகேங்க. கரூர் கரூர் ஈரோடு எல்லாமே எல்லாமே அருமையான தாத்தாப்பா தாத்தா. ஓகே கைஸ், இப்போ பார்த்தீங்கன்னா தம்பி வந்து கிளிச்சோசியை பார்க்க போகிறான். அது எப்படி வருது அப்படின்னு பார்ப்போம். அவனுக்கு வீடியோ வேணாம். ஹை கைஸ், இப்போ பார்த்தீங்கன்னா இவங்க அருவி வந்து இன்னும் கொஞ்சம் தூரம் நடந்து போகணும். அதுக்கு முன்னாடி பசங்க வந்து கிளிச்சோசியம் பார்த்துட்டு இருந்தாங்களா, அதை பற்றி அவங்க பேசிக்கிட்டு இருக்காங்க. சரி நம்ம வந்து அப்படியே வந்து லாக் பண்ணலாம் அப்படின்ட்டு வந்தேன். இங்கே பார்த்தீங்கன்னா அந்த அருவியிலேருந்து வர தண்ணி இந்த வழியாக தான் போகும். அதை காட்டுறேன் கைஸ் உங்களுக்கு. அப்படியே சொல்கிறா தம்பி. இங்கே பார்த்தீங்கன்னா தண்ணி செம கூலிங்காக தான் கைஸ் இருக்குது. அப்படியே ஜில்னஸ்ஸு தான், செம ஜில்லு. ஆமாடா தம்பி, என்ன தெரியாதா இதெல்லாம்? ஐஸோட மோசமாக இருக்குது, ஃப்ரீஸ் ஆகிடுவீங்க குளிச்சிங்கன்னா. மதியம் தான், மதியம் குளித்தாலும் இங்கே அப்படி தான் தம்பி இருக்கும். இங்கே பாருங்க, நல்லா அலறான். எப்படா இருக்குது தண்ணி? பங்கமாக இருக்கா? கைகள் ஒன்றுன்னா கழுவிக்கலா. ஓகே கைஸ், பசங்க கிளிச்சோசியம் பார்த்துட்டு வந்ததுக்கப்புறம் அப்படியே உங்களுக்கு லாக் பண்ணுறேன் கைஸ்.
ஓகே கைஸ், இப்போ பார்த்தீங்கன்னா பசங்க குளிக்க போயிட்டாங்க. அல்லறாங்க கைஸ் எல்லாருமே. ஏ போய் குளிக்கலாம், ஜில்லுண்டா இருக்கும். ரொம்ப கஷ்டமா இருக்கு, ரொம்ப கஷ்டமா இருக்கு. சமபூலம் இந்த வாரி எப்படி ஃப்ரீஸ் ஆயிரு மாட்டுக்கு, காலே அந்த அளவுக்கு இருக்கு. ஐஸ் மாதிரி இருக்குண்ணே, ஐஸ் மாதிரி. என்னடா இப்படி நடுகிறா, எனக்குலாம் உன்ன விட்டா தண்ணி வந்துட மாட்டேங்குது. தெரியாம குடிச்சேன். ஏ போய் குடிச்சுட்டு வாங்க, குடிச்சு வாங்க. அவன் பாரு பிரேம பாரு. சரி வாபா, நீ பார்க்காத யாராவது பிடிச்சிக்கலான்னு பிடிச்சிக்கலாம் ஐயாவா. ஓகே கைஸ், இப்போ பார்த்தீங்கன்னா பசங்கள்லாம் குளிச்சுட்டு வந்துட்டாங்க. அவங்களோட இது எப்படி இருந்தது அப்படின்ட்டு அவங்கள கேட்போம். எப்படா இருந்தது குளிச்சுட்டு வந்தீங்களே? செம்மையா கிடைச்சிருக்காங்க, செம்ம ஜாலி. அப்படியே பாருங்க, அப்படியே கண்ணில் சவுந்து போயிருக்கும். அவ்வளோ தூரமாக குளிச்சிருக்கேன். ஓகே கைஸ், இந்த லாக் இதோட முடிச்சுக்கிறோம். நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா எங்க போறோம் அப்படின்னு பிளானிங்கே இல்ல. கண்டிப்பா ஏதோ ஒரு பிளான் இருந்தது அப்படின்னா சொல்றேன் கைஸ். ஓகே கைஸ், ஊட்டி இங்க அடுத்து எங்க போறோம்னு சொல்றோம், அடுத்து ஊட்டி போய்க்கலாம் கைஸ். ஊட்டி கொடைக்கானல் எல்லாமே போலாம். ஆகஸ்டோ டே அப்படி எல்லாம் எல்லாம் எல்லா வரியெல்லாம் சொல்லக்கூடாது நானே. ஓகே கைஸ், மீதியெல்லாம் அப்புறம் லாக் பண்றேன் கைஸ். டாடா, பை பை, டேக் கேர்.